சரி ஃபீவர் தானே அதுக்கே எப்படி கோஸ்ட் மாதிரி உட்காந்துருக்கேன். 7 o'clock வந்துட்டீங்களா? நான் தான் லேட்டா? ஃப்ரெண்டுங்க படுத்துறானா? ஓகே ஓகே. நான் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. நாஸ் டெய்லி அவரோட வீடியோ எல்லாரும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். துபாய், சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் அவரோட சம்மிட் நடக்கும். இந்த தடவை இந்தியாவில் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, பக்கத்தில் தானே, போய் பார்த்துடலாமே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு சோலோ ட்ராவலுக்கான வாய்ப்பு கிடச்சிது. மெயினாக தான் அப்படியே டிக்கெட்டை புக் பண்ணி கிளம்பிட்டேன். சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கினோடனே சரி என்ன பிளாட்ஃபார்ம், நம்ம ட்ரெயின் எத்தனை மணிக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஹூப்ளி எக்ஸ்ப்ரெஸ் 3 மணிக்கு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கிளம்பி அப்படியே போயிட்டே இருக்கும்போது இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னா, அட நம்ம மாடு முட்டி சாரிங்க, வந்தே பாரத் ட்ரெயின் அதான். பட் அந்தளவுக்கு நமக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ இது ஒரு சோலோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரெயின் ட்ராவல். ஸோ இந்த ஜேர்னியில் நமக்கு கிடச்சது இந்த ட்ரெயின் தான். இதில் S4 44 ஏதோ டிக்கெட் நம்பரு, இந்த செக் பண்ணிடலாம் உள்ளே போய். ட்ரெயினோ பஸ்ஸோ ஃபஸ்ட்டு ஏறணுனே செக் பண்ணுறது ப்ளக் பாயிண்ட் இங்கே இருக்கா அப்படின்றது தான். ஸோ இங்கே இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, என்னோடய சார்ஜர் எங்கே போனாலும் சேரவே சேராதுங்க. அது என்ன காரணம்னா, இங்கே பாருங்கள், ட்ரெயினில் கூட 110 W DC அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி நல்லா தானே இருக்குது அப்படின்னு நம்ம சார்ஜரை போட்டு பார்த்தா, என்னோடய சார்ஜர் வந்து 67 W பவர் சார்ஜர், அதனால் ஏறவே மாட்டேன்ருச்சு. என்னடா பண்ணுறேன்னு பார்க்கும்போது, ஃபார்ச்சுனேட்லி ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, ட்ரெயின் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருந்துச்சு, பக்கத்தில் ஏதாவது ப்ளக் பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கலான்னு போனேன். தேங்க் காட், என்னோடய கம்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே அந்த பிளாட்ஃபார்மில் அந்த பில்லர்கிட்ட ஒரு ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சு. ஒரு 20 மினிட்ஸ் போட்டுட்டு ஏறி உட்காந்தா, முள்ளி படத்தில் த்ரிஷா கேட்ட மாதிரி சுட சுட ஒரு காரப்பூரி கிடச்சிது. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இந்த வெதரை என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க போகலாம். பெங்களூரில் வந்து இறங்கியாச்சு. இப்போது டைம் வந்து 9:45 ஆகுது. ஆனால் இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, எது எக்ஸிட்னு தெரில. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இவ்வளோ நேரம் தேடி. ஸோ ஒரு வழியாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 பக்கத்துலேயே இருக்க எக்ஸிட்னாங்க. ஐ காட் இட். ஸோ அந்த பக்கமாக போய் நம்ம தங்கியிருக்க புக் பண்ணியிருக்க அந்த ஹோட்டலுக்கு போகணும். அனைக்கடி கொண்டு போட்டப்பா ஆக்சுவலி வந்துட்டோம். 3rd floor 307 அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் பசங்க தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ரூம் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ 307
நாங்களே திறந்துருவோம். ஹலோ சார். ஹாய்டா, ஏடா அப்படி உட்காந்துருங்க? ஃபீவரா? நாஸ் டெய்லி ஃபீவரா? ஐயோ இல்லை இல்லை, சரி ஃபீவர் தானே, அதுக்கே இப்படி கோஸ்ட் மாதிரி உட்காந்துருக்கேன். ஓகே, இப்போ அப்போயே வந்துட்டிங்களா? சரி, ஃபீவர் தெரியுது, அதுக்காக இரும்பி காமிக்காத. ஓகே, நல்லா இருக்கடா ரூமு. பரவாயில்ல, பக்கத்துலேயே இருக்கடா. எத்தனை மணிக்கு வந்தீங்க? சொன்ன பழக்கம் வந்துட்டிங்களா? நான் தான் லேட்டா? ஓகே, ஃப்ரெண்டுங்க பண்ணலாம். ஓகே ஓகே, ரைட். நான் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. டயர்டெலாம் இல்லை, ட்ரெயினில் வந்தேன். இதில் என்ன டயர்டு, ஜாலியாக இருந்துச்சு. வரவுள்ள மழை வர பெஞ்சிட்டே இருந்துச்சா, செம்மையாக இருந்துச்சு. வெதர் இருக்கும், ட்ரெயின் ஜர்னிக்கும். பக்கத்தில் என்ன, சமீரா ரெட்டி தான் இல்லை, அது ஒரு குறைதான். மற்றபடி ஏமா நல்லா இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் ஒரு சூர்யா ஃபேன், இந்த சமீரா ரெட்டி மூமெண்ட் வந்து நடக்காதான் வெயிட் பண்ணுறீங்க? ஃபேனுக்கெல்லாம் நடக்காது, சூர்யாக்கே நடக்கலை. ஓகே, ஆனால் நாளைக்கு பார்ப்போம். காலையில் நேஸ் டேலியை மீட் பண்ண போகிறோம். ஆனால் பார்க்க முடியுமான்னு தெரில. இல்லை, அவங்க டீமாக தான் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் டீமாக தான் அதை மூவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவர் அந்தாவே வந்து பண்ணி பார்ப்போம். மார்னிங் மார்னிங் தூமா, குட் நைட். லோக்கல் நேற்று பெங்களூர் டிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுவோம். அப்படி ஒருத்தன் போடுறா, அப்படி ஒருத்தன் போடுறா. ஃபேவரட் பண்ணியாரம் என்னடா இத்தனை பேர் இருக்காங்க.